எங்கன்னு தேவையான விஷயம் மட்டும் தான் காதில் விழும். சூப்பர் 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 படம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது படம். அப்பா பையன் காம்பினேஷன் பிடிச்சிருந்தது. சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கும். சூப்பர். சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோல் திருமா அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த இந்த எழுச்சிமிகு விழாவை பொதுக்கூட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மேனாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நிறைவாக நம்மிடையே எழுச்சியுரை ஆற்றவிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், அகில இந்திய கவனத்தை ஈர்க்கும் வகையில் அரசியல் செய்து வரும் தமிழகத்து சாணக்கியர் அண்ணன் தளபதி அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தனித்தனியே அவரவர் தொகுதியில் சென்று மக்களை சந்தித்து நன்றி சொல்லி வருகிறோம். ஆனாலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி அகில இந்திய அளவில் அரசியல் அரங்கின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் தமிழகத்தில் ஒரு மகத்தான வெற்றியை ஈட்டியிருக்கிற கூட்டணியின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் தமிழகம் தழுவிய அளவில் வாக்காள பொதுமக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் 5 அல்லது 6 நாடாளுமன்ற தொகுதிகளை ஒருங்கிணைத்து இந்த நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு கடலூர், சிதம்பரம், புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் என இந்த 6 நாடாளுமன்ற தொகுதிகளையும் ஒருங்கிணைத்து கடலூரில் இந்த மாபெரும் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்களித்த வாக்காள பொதுமக்களுக்கு, தொகுதியை சார்ந்த வாக்காள பொதுமக்களுக்கு நன்றி சொல்லுகிற அதே வேளையில் ஒட்டுமொத்த தமிழக பொதுமக்களுக்கும் வாக்காள பொதுமக்களுக்கும் நாம் இந்த மாபெரும் நிகழ்வின் ஊடாக நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். தனிப்பட்ட முறையில் நான் நம்முடைய அணியின் தலைவரும் கழகத் தலைவருமான அண்ணன் தளபதி அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை இணைத்துக் கொண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்கி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிற வாய்ப்பை தந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களுக்கெல்லாம் ஆணையிட்டு திருமாவளவனும் ரவிக்குமாரும் வெற்றி பெற வேண்டும், அதற்கு ஏற்ப நீங்கள் பணியாற்ற வேண்டும் என கட்டளையிட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு 2 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு செல்லுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக நான் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அரசியலில் பல நெருக்கடிகளை நாம் சவால்களை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். அப்படி நெருக்கடிகள் வருகிற போது, சவால்கள் வருகிற போது அதனை நிதானமாக எதிர்கொள்வது என்பதுதான் ஆளுமைமிக்க தலைமை, வலிமைமிக்க தலைமை அடையாளமாகும். அப்படிப்பட்ட ஆளுமை வலிமை அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துகிற தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் அமைந்தது. தலைவர் கலைஞர் இன்று நம்மிடையே இல்லை,
தலைவர் கலைஞர் இல்லை என்றதும், திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றி அவரை போல இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்லுகிற ஆற்றல் தளபதிக்கு உண்டா என்கிற கேள்வியை பலர் பொது தளங்களில் இருந்து எழுப்பியதை நாம் அறிவோம். அந்த வெற்றிடத்தை இவரால் இட்டு நிரப்ப இயலுமா என்ற கேள்வியை பலரும் எழுப்பினார்கள். அவரை போல கட்சியை நடத்த இயலுமா, அவரை போல அரசியல் செய்ய இயலுமா, அந்த ஆற்றலும் ஆளுமையும் தளபதிக்கு உண்டா என்கிற ஐயத்தை பொதுவெளியில் பலர் எழுப்பத்தான் செய்தார்கள். ஆனால் இந்த தேர்தலின் முடிவுகள் ஒரு உண்மையை உணர்த்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லாத நிலையில் அவருடைய இன்மையை வெற்றிடத்தை மட்டுமல்ல, அதிமுகவின் தலைவராக இருந்து செயல்பட்ட ஜெயலலிதா அம்மையார் இல்லாத நிலையில் அந்த வெற்றிடத்தையும் சேர்த்து இட்டு நிரப்புகிற ஆற்றல் வாய்ந்த தலைவராகத்தான் அண்ணன் தளபதி அவர்கள் விளங்குகிறார் என்பது என்னுடைய கருத்து. அதாவது, தலைவர் கலைஞர் இல்லாத வெற்றிடத்தையும் ஜெயலலிதா அம்மையார் இல்லாத வெற்றிடத்தையும் ஒரே நேரத்தில் ஒரு சேர இரண்டு பெரும் தலைவர்களின் இன்மையை வெற்றிடத்தை இட்டு நிரப்புகிற ஆற்றல் பெற்ற ஒரு தலைவராக தளபதி விளங்குகிறார் என்பதைத்தான் இந்த தேர்தல் உணர்த்துகிற உண்மையாகும். தலைவர் கலைஞரை போல நிதானமாக சாணக்கியத்தனமாக அரசியல் செய்யும் ஆளுமையும் இந்த நேரத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா அம்மையாரை போல கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்துகிற ஆற்றலும் தளபதியிடம் இந்த தேர்தலில் வெளிப்பட்டிருக்கிறது. கட்சியையும் கட்டுப்பாடாக கட்டுக்கோப்பாக தன்னுடைய ஆளுமையின் கீழ் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்கிறார் என்பதுவும் இந்த தேர்தலில் உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதுபோல தோழமை சக்திகளை அரவணைத்து யாரையும் விட்டுவிடாமல், எதிரியை வலிமைப்படுத்துவதற்கு இடம் தந்து விடாமல், தனிப்பட்ட முறையிலே தாம் தனியே நின்றாலும் கூட வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை இருந்தாலும், அதற்காக நாம் எதிரிக்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது, கொள்கை பகைக்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது, எதிரியை பலப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்துவிடக் கூடாது என்பதிலும் கவனமாக இருந்து, ஒரே நேரத்தில் இரட்டை தலைமையை அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்பக்கூடிய வகையிலே உத்திகளை வகுத்து செயல்பட்டதன் விளைவாகத்தான் இந்த மகத்தான வெற்றி. வெறும் உழைப்பு வெற்றியை தந்து விடாது, உத்தியும் சிறப்பாக இருந்தால்தான் வெற்றியை பெற முடியும். ஸ்ட்ராட்டஜி ஆக உத்தியும் உழைப்பும் சேர்ந்தால்தான் வெற்றிக்கு இலகுவாக அமையும். அப்படி உத்தியை வகுப்பதில் தலைவர் கலைஞரை போல, உழைப்பதில் தலைவர் கலைஞரை போல இந்த தேர்தலில் அவர் மிக நிதானமாக செயல்பட்டார் என்பதை நானே நேரடியில் களத்தில் ஒரு சாட்சியமாக நிற்கிறேன். பல பேர் திமுக தொண்டர்களே கூட திருமாவளவன் உதயசூரியன் சின்னத்திலே நிற்கட்டும் என்று விரும்பியது உண்டு, விடுதலை சிறுத்தைகளும் அப்படி விரும்பியது உண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் என்னையும் ரவிக்குமார் அவர்களையும் உதயசூரியன் சின்னத்திலே நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது உண்மைதான், வெளிப்படையாகவே கேட்டார், ஒளிவு மறைவாக அல்ல. விடுதலை சிறுத்தைகளின் ஆளுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, விடுதலை சிறுத்தைகளின் தனித்தன்மையை சிதைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, எந்த சூழலிலும் எதிரி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பளித்துவிடக் கூடாது என்பதிலே உத்தியாக இருந்தார், கவனமாக இருந்தார். திருமாவளவன் தனிச்சின்னத்திலே நின்று வெற்றி பெறுவார், சரி, ஆனாலும் கூட அது ஒரு பலவீனமாக அமைந்துவிடக் கூடாது, அது எதிரி வெற்றி பெறுவதற்கு இடமளித்துவிடக் கூடாது. அப்படி தோழமை கட்சிகளுக்கு கொடுக்கிற இடங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு
இலகுவாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தந்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார். அந்த இடத்திலே அடிக்கோடிட வேண்டியது அதுதான். விடுதலை சிறுத்தைகள் தனி சின்னத்திலே நின்று தனித்துவத்தை பெற்று அவர்கள் வளர்ந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் அவர் சிந்திக்கவில்லை. ஒவ்வொருவரும் அப்படி தனித்தன்மையோடு வளர வேண்டும் என்கிற ஜனநாயகம் அவருக்கு உண்டு. ஆனாலும் ஏன் அப்படி உதய சூரியன் சின்னத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டார் என்றால், இந்த இடத்தில்தான் உத்தி, அவர் எப்படி ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறார் என்பதற்கான அந்த உத்தி நமக்கு வெளிப்படுகிறது. அவர் வெளிப்படையாக சொன்னார், நீங்கள் இரண்டு பேரும் உதய சூரியன் சின்னத்தில் நின்றால் 100% வெற்றி உறுதி. ஆகவேதான் சொல்லுகிறேன், ஒருவேளை தனி சின்னத்திலே நின்று போராடித்தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டியிருக்கும், அல்லது வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்தாலும் நேரும். எனவே நாம் எதிரிக்கு அப்படி ஒரு இடம் கொடுத்துவிடக் கூடாது என்பதுதான் அவரின் கவனமாக இருந்தது, அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே உழைப்பு என்பது எப்படி முக்கியமானதோ, அதை விட உத்தி என்பது மிக முக்கியமானது. அந்த உத்தியை வகுப்பதிலே அவர் எவ்வளவு கவனமாக இருந்தார் என்பதை நானே களத்தில் நேரடியாக கண்டவன் என்பதால் இதை சொல்லுகிறேன். எனவே இந்த மாபெரும் வெற்றிக்கு அண்ணன் தளபதி அவர்கள் வகுத்த உத்தியும் அவர் செய்த உழைப்பும் மிக முக்கியமான காரணம். நான் தொடக்கத்தில் சொன்னதை போல, அவர் தலைவர் கலைஞர் இல்லாத வெற்றிடத்தை மட்டும் அல்ல, தோழர்களே, ஜெயலலிதா அம்மையார் இல்லாத வெற்றிடத்தையும் விட்டு நிரப்பியிருக்கிறார். அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையாரின் வெற்றிடத்தை நிரப்புகிற ஆற்றல் வாய்ந்த தலைவர் யாரும் இல்லை. அதனால்தான் அதிமுகவில் இருக்கிறவர்கள் வெளியேறியவர்கள் ஒவ்வொருவராக அண்ணன் தளபதியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியாக இருந்தாலும், தங்கத்தமிழ்ச்செல்வனாக இருந்தாலும், ஒவ்வொருவராக இன்றைக்கு திமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் தளபதியின் தலைமையை ஏற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இதுதான் காரணம். ஜெயலலிதா அம்மையார் இல்லாத வெற்றிடத்தையும் இட்டு நிரப்புகிற ஆற்றல் தளபதிக்குத்தான் இருக்கிறது. கலைஞரின் வெற்றிடத்தை இட்டு நிரப்புகிற ஆற்றல் அண்ணன் தளபதிக்குத்தான் இருக்கிறது. இதை இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் மூலம் அவர் உலகுக்கு உணர்த்தி இருக்கிறார். இதன் மூலம் தொடர்ந்து அடுத்தடுத்து வெற்றிகளை குவிக்க இருக்கிறார். வரவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணன் தளபதி அவர்கள் இதை விடவும் மிகச் சிறப்பான வகையில உத்தியை வகுத்து ஒட்டுமொத்த இந்திய தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில வெற்றிகளை குவிப்பார் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.